स्वेच्छा केसरिण स्वच्छ स्वच्छायासिते दिन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः பரிநிச்சித அதுலதான் வைக்க வையாக்கரணம் அது முடிச்சோம்னு நினைக்கிறேன். நம்ம வாச்சகத்துவையில இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அதுல இருந்து சொல்லிடுறேன். கிருத்திரிம சப்தார்த்தானாம் அந்த முந்தின பாராகிராஃப் அந்த கடைசியில கிருத்திரிம சப்தார்த்த சம்பந்தவாதினாம் து யுக்திவிதாம் அனுபவ சித்தா ஏவ அயம் வியஞ்சக பாவஹ சப்தானாம் அர்த்தாந்தராணாம் இவ அவிரோதேதி ந பிரதிக்ஷேப்ய பதவியும் அவதரதி. சோ இந்த இவர்களை வந்து நம்ம தடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வியாக்கரணக்காரால பத்தி நம்ம வந்து ஒரு விசாரணையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேற அடுத்தது நம்ம வந்து இப்ப தார்க்கிக்கனை பார்த்தாகணும் அப்படிங்கிறார். நைய்யாயிகன் பௌத்தன் மதத்திலயுமே வந்து அர்த்தாந்தரம் இருக்குங்கிறத வந்து அவளும் ஒத்துக்கிறா. இன்னொரு அர்த்தம் சாப்தத்தை தவிர வேற ஒரு அர்த்தம்ங்கிறது இருக்கு ஆச்சியார்த்தத்தை தவிர. அதனால அவளை வந்து பெருசா நம்ம வந்து ஒரு ஒரு விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் கூட்டிலேயே நான் சேர்த்துடலாம் அப்படிங்க போறாரு. இப்போ சார் தார்க்கிகன் எப்படி வியஞ்சனாவிருத்தியை வந்து அனுமதினு சொல்ல போறானோ இதுவும் எங்களுக்கு வந்து அதே மாதிரிதான். ஆனா தேர் இஸ் எ ஸ்லைட் டிஃபரன்ஸ். நான் உனக்கு பேசிஸ் என்னங்கிறத நான் விவரிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சித்தாந்தி ஆரம்பிப்பார். சோ முதல்ல வந்து அவளுடைய மதத்தை வந்து ஸ்தாபனம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறார். வாச்சகத்வே தார்க்கிகாணாம் விப்ரதிபத்தேயஹ ப்ரவர்த்தந்தாம் கிமிதம் ஸ்வாபாவிகம் சப்தானாம் ஆஹோஸ்வித் சாமயிகம் இதி ஆத்யாஹ. அது இத்தியாத்யாஹ பலவிதமான விப்ரதிபத்தி வாச்சகத்துவம்ங்கிற விஷயத்துல உங்களுக்கு தார்க்கிகர்களுக்கு தார்க்கிகாணாம் விப்ரதிபத்தையஹ பலவிதமான மிஸ்கன்செப்ஷன் தப்பான ஒரு யுக்தி விருத்த யுக்தி யுக்தி ஒரு விருத்தமான ஒரு குயுக்தியால அவ வந்து சில யுக்திகளை வச்சுட்டு வாச்சகத்துவம்க்கு வந்து பலவிதமான குயுக்திகள் இருக்கு அவளுக்கு இருந்துட்டு போட்டோம். பிரவர்த்தந்தாம் அது என்ன அந்த குயுக்தினா கிமிதம் சப்தானாம் ஸ்வாபாவிகம் சப்தங்களுக்கு வந்து வாச்சகத்துவம் அப்படின்னா சப்தங்கள் இந்த அர்த்தத்தை தான் தெரிவிக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது ஸ்வாபாவிகம். அதுக்கு இயற்கையாவே அந்த வேர்டுக்கு இருக்கா இயற்கையாவே இருந்ததுன்னா அது நித்தியம். வெரஸ் சாமயிகம் சங்கேத ஜன்யம்னு சொன்னோம்னா இப்போ எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றோம் ஹரிஹிங்கிறது சங்க சக்கரோ ஹரிஹி அப்படின்னு சொன்னோம்னா அது விஷ்ணுன்னு சொல்றோம். சூரியமண்டல மத்தியவர்த்தி ஹரிஹின்னு சொல்றச்சு அது வந்து குதிரையா இருக்கலாம். இன்னும் அந்த மாதிரி சூரியமண்டலத்தினுடைய ஒரு குதிரைன்னு எடுத்துக்கலாம். ஹரிஹின்னா காட்டுல இருக்கக்கூடிய ஹரிஹி ஜெயத்தேன்னு சொன்னோம்னா அது சிங்கம்னு எடுத்துப்போம். சோ கான்டெக்ஸ்ட் கேட்ட மாதிரி சப்தத்தினுடைய அர்த்தத்தை மாத்திக்கிறோம்னா சாமயிகம் சமயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் என்றால் அது அனித்யம் அப்படின்னு அவ வந்து இத்தியாத்தியாக இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஒரு பிரச்சனைகள் அவளுக்கு வந்து இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை ரைட்டா. வாச்சகத்துவம் விஷயத்துல இப்ப வியஞ்சகத்துவே தூத்துவம்ங்கிற இடத்துல என்ன ஆறுதுன்னா ஒரு சப்தத்தில இருந்து தத் பிருஷ்டபாவினி பாவாந்தர சாதனே லோக பிரசித்த ஏவ அனுகம்யமான கா விமதீனாம் அவசரா. வியஞ்சகத்துவம்ங்கிற ஏரியால உங்களுக்கு எப்படி வந்து விமதி தப்பான ஒரு ஞானம்ங்கிறது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது வியஞ்சகத்துவே தத் பிருஷ்டபாவினி வாச்சகத்துவத்தை அப்புறம் வரக்கூடியது தத் பிருஷ்டன தத் பஷாத்து தத்துங்கிறச்ச வாச்சகத்துவம் வாச்சகத்துவம் அப்புறம்தான் நமக்கு வந்து வியஞ்சகத்துவம்ங்கிறது அந்த சப்தத்துக்கு சொல்றோமோ இல்லையோ. அது வெங்கார்த்தம் வந்த வர்றச்சே தானே அது வியஞ்சகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். வியஞ்சகத்துவம்ங்கிறது ஒரு சப்தத்துக்கு முதல்ல வாச்சகத்துவம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வியஞ்சகத்துவம்ங்கிற குணம் இருந்து வெங்கார்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்றோம். தத் பிருஷ்டபாவினி இந்த வாச்சகத்துவத்துக்கு அப்புறம் வரக்கூடியதாக இருக்கும் வியஞ்சகத்துவத்தில் அது வந்து பாவாந்தர சாதாரணே பாவாந்தர சாதாரணே அந்த இன்னொரு ஒரு அதாவது தீபம் ஒரு இப்போ வழக்க வச்சுட்டு போகறச்சே நான் வந்து வழக்கு வச்சுக்கலாம் டார்ச் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வத்தி குச்சியை வச்சுட்டு தேடலாம். எது பண்ணாலும் என்னுடைய என்னுடைய டூல் கேன் பி சம் எனி திங் சேம் சேம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனா ஆப்ஜெக்ட் சேம் தானே. ஆமா
அர்த்தம் தெரிவதுங்கிறது அந்த பதார்த்தம் பாவாந்தரம் அப்படின்னா இன்னொரு ஒரு பதார்த்தம் தெரியறது இன்னொரு ஒரு அர்த்தம் தெரியறதுங்கிறது சாதாரணம் இட் இஸ் காமன் வாசகத்துவத்துல எப்படி வேணாலும் நீங்க வந்து நித்தியமா அனித்தியமா இது வந்து டார்ச் வச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு நீங்க வந்து என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோங்கோ ஆனா அந்த விளக்கு அந்த லைட் சோர்ஸ் வந்து தெரிவிக்கிறது ஒரு பதார்த்தம் தானே அது லோக பிரசித்தம் அது உலகத்துல அந்த எங்க அர்த்தத்தை நோபடி கிண்டினை ஏவ அனுகமியமானே அப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது லோக பிரசித்தே ஏவ அனுகமியமானே கஹா விமதீனாம் அவசரஹா அந்த இடத்துல எப்படி நீங்க வந்து இட் இஸ் நாட் லைக் தட் இட் இஸ் நாட் லைக் திஸ் எப்படி நீங்க வந்து இது பண்ண முடியும் இல்லையா அலௌகிகமான விஷயத்துல வேணா தார்க்கிகனுக்கு வந்து ஒண்ணுமே முடியாது அலௌகிகம் லோகத்தை காட்டிலும் வேறுபட்ட இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் அதாவது லோக அனுபவத்துல இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல வேணா அவன் சொல்லிட்டு போட்டான் அதுல என்ன வேணாலும் அவனுடைய விபத்தே இருக்கலாம் இப்ப ஜாத்தின் இருக்கு கோத்வம்ங்கிறது ஒரு ஜாதி இந்த ஜாத்திங்கிறது கோத்வம்ங்கிறது எங்க இருக்குன்னா பிடிச்சு வச்சு காமிக்க முடியாது நம்ம மாட்டா மாடாக இருக்கும் தன்மைங்கிறத ஒரு கையால ஒரு பதார்த்தமா பிடிச்சு வச்சு அது லோகத்தினுடைய அனுபவமா அதை காமிக்க முடியுமோ இல்லையே அதுல வேணா எப்படி என்ன ஏது இது ஜாதி வந்து நித்தியமா அனித்தியமா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகட்டும் அது அலௌகிகே அர்த்தே லோக அனுபவத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அர்த்தத்தில் தார்க்கிகானாம் விமதயா நிகிலாக ஏராளம் பிரவர்த்தந்தே இருந்துட்டு போட்டோம் நது லௌகிக்கே லோக பிரசித்தமாக இருக்கக்கூடிய விஷயத்துல ஏதாவது பண்ண முடியுமோ நஹி நீல மதுராதிஷு அசேஷ லோக இந்திரிய கோச்சரே பாதாரஹிதே தத்துவே பரஸ்பரம் விப்ரதிபன்னாக திருஷ்யந்தே அந்த நாங்கிறது பின்னாடி திருஷ்யந்தேவோட சேர்த்துட்டு இருக்கோம் சோ நீலேஷு நீல மதுர ஆதிஷு அதாவது ப்ளூன்னு ஒண்ணுத்த சொல்றோம் நீங்க வேணா ப்ளூன்னு சொல்லலாம் நான் நீலம்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு கலர் சொல்லலாம் பேரை வேணா டிஃபரெண்டா இருக்கலாம் நாமன் கிளேச்சர் மைட் பி டிஃபரெண்ட் த சப்தம் மைட் பி டிஃபரெண்ட் பட் வாட் இட் இண்டிகேட்ஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் தட் பர்டிகுலர் கலர் இல்லையா அதை வந்து ஒருத்தரும் டினை பண்ண முடியாதோ இல்லையோ இல்ல இல்ல இது வந்து பண்ண முடியாது சொல்ல முடியாது மதுரம்னு இருக்கு சக்கரைய கொடுத்தோம்னா சக்கரை வந்து கசப்பா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமோ இல்ல ஸ்வீட்ங்களாம் மதுரமா இருக்குங்களாம் இனிப்பா இருக்குங்களாம் ஆனா எத்தனை விதமான சப்தங்கள் உபயோகப்படுத்தினாலும் காண்பிக்க கூடிய அந்த பதார்த்தத்துல பாதம் இல்லை இல்லை கரெக்ட் எஸ் இட் கேன் பாதம் கிடையாது ஏன்னா அது வந்து லோக இந்திரிய கோச்சரம் உலகத்தினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷியர்களின் இந்திரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பாதா ரஹிதே தத்துவே பாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்துல ஒரு பதார்த்தத்துல பரஸ்பரம் விப்ரதிபன்னாக ந திருஷ்யந்தே ஒண்ணுக்கு அங்க வந்து சண்டை போடுறாங்கிறது இல்ல 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 இது வந்து உறப்பு தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாளா என்ன சக்கரை பாத்தி உறப்பினுடைய கிரடேஷன்ல வேணா இருக்கலாமே தவிர மதுரத்தினுடைய கிரடேஷன்ல வேணா டிஃபரன்சஸ் இருக்கலாமே தவிர உங்களுக்கு வந்து மதுரம்ங்கிறதுல யாருமே டினை பண்ண முடியும் நீலம் நீலம் ஈதி புருவன் அபரேண பிரதிஷித்தியதே ந ஏதத்து நீலம் பீதம் ஈதி ஒருத்தர் பாதா ரஹிதம் அது தடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய நீலம் நீலம்னு புருவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிண்டே வரான் நீலம் நீலம் இது புருவன் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருந்தான்னா இன்னொருத்தன் வந்து இது நீலம் இல்ல நான் ஏத்தது நீலம் பீத்தம் ஏவ ஏத்தது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா என்ன அந்த இடத்துல ததைவ அதே போல எங்க வெஞ்சகத்துவமும் அப்படிதான் வராரு புரியுறதா இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் எங்க வந்து கொண்டு வர்றாருன்னு வெஞ்சகத்துவம் வாசகானாம் சப்தானாம் அவாசகானாம் சீதாதி கீதத்வனீனாம் அசப்த ரூபானாம் சேஷ்டாதீனாம்
यत् सर्वेषाम् अनुभव सिद्धमेव तत् केन अपन्नूयते மூணு விஷயங்கள்ல எனக்கு வந்து வியஞ்சகத்துவம் ஏற்படுறது. ஒண்ணு சப்தங்கள், வாசகமாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தங்கள், அவாச்சகம் சப்தமே இல்லாமல் இருக்கும் கீதத்வனினாம் கீதத்துல தெரியறது, அதுக்கப்புறம் அசப்த ரூபானாம் சப்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது அவாச்சகானாம்னர் முதல்ல அர்த்த பாட்டு பாடுறா வார்த்தைகள் இருக்கு, பல முறை வந்து வார்த்தைய கொலை பண்றா, ஆனாலும் நமக்கு அந்த பாட்டுல இருந்து ஒரு ருச்சி இருக்கோ இல்லையோ, ஒரு வெங்கம் தெரியறதோ இல்லையோ, என்னமா இனிமையா பாடுறாங்கிறோம், பக்தி தெரியறதுங்கிறோம், சந்தோஷம் இருக்கு, அழற மாதிரி இருக்கு, எத்தனையோ விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால அது சப்தம் இருந்தா கூட அவாச்சகம், அந்த சப்தத்துக்கு முக்கியத்துவம் அங்க கிடையாது. அடுத்தது வந்து சேஷ்ட, இப்படி இப்படி சும்மா கைய காமிக்கிறோம். அசப்த ரூபானா இப்படின்னா வான அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது இல்லையா, அது வந்து அடிக்க போறேன்னாலே வரவன் வெளியில போயிடுவேன் அந்த மாதிரியும் இருக்கு. எத்தனையும் எங்கேயும் புரிஞ்சுக்கிறானே. சேஷ்டாதீனாம் சேஷ்டைகளுக்கு எது சர்வேஷாம் அனுபவ சித்தமேவ அப்படிங்கிற அனுபவத்துல, அனுபவத்துல தானே இருக்கு. இப்போ தத்கேன அபன்னூயதே, அதை யாரு வந்து இல்லேன்னு சொல்ல முடியும், அபன்னுத்தினா விளக்குறதுன்னு அர்த்தம், யாரால அதை வந்து டினை பண்ண முடியும் அப்படின்னு கேக்குற. அசப்தம் அர்த்தம் ரமணீயம் ஹி சூச்சயந்தா வியவஹாராக ததா வியாபாராக வியாபார நிபந்தாக அனிபந்தாக ச வியாபாராக நிபத்தாக ச அனிபத்தாக ச விதக்த பரிஷத்சு விவிதாக விபாவ்யந்தே. விதக்த பரிஷத்சு, ஒரு புத்திசாலியினுடைய ஒரு சபையில பல விதங்கள் நமக்கு வந்து விபாவ்யந்தே பாவிக்கப்படுகின்றன. அசப்தம் அர்த்தம், சப்தமே இல்லாமல் ஒரு அர்த்தம், ரமணீயமான அர்த்தம், அழகான ஒரு அர்த்தம் இல்லையா. கண்ணன் இடத்துல எவ்வளவு பக்தினா இவ்வளவு பக்திங்கிறோம், இவ்வளவு பக்திங்கிறது. இப்ப குழந்தை வந்து நம்ம கேக்குறோம் how much you love me ன்னு கேட்டா so much அப்படிங்கோ, அது என்ன அந்த சோ வந்து எவ்வளவு சோன்னு, அதுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தத்தை நம்ம சொல்ல முடியும். ஒரு என்னோட நெஃபியோ ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் சமுத்திரத்தை போய் பார்த்தான், பார்த்த உடனே அதுக்கு அப்பதான் வந்து வார்த்தைகள் வந்து சோ மெனி தண்ணி அப்படின்னு. மெனிங்கிறது நம்ம வந்து அதுக்கு சொல்லியா தர முடியும் அந்த இடத்துல, அது பார்த்த உடனே அதனுடைய ரியாக்ஷன், அந்த ஒரு அதுல இருந்தே அதனுடைய ஒரு ஆச்சரியத்தை நம்மளால வந்து அங்க புரிஞ்சுக்க முடியும். அது வந்து உலக சித்தம் அந்த ஒரு விவகாரம் இல்லையா. அர்த்தம் ரமணீயம் புரிஞ்சுக்கிறோம் நம்ம, சூச்சயந்தா சப்தமே இல்லாமல் இருக்கக்கூடியது, ரமணீயம் அர்த்தம் சூச்சயந்தா அழகான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கின்றதாக, வியவகாராக பல வியவகாரங்கள் இருக்கு, ததா வியாபாராக சேஷ்டைகள் நிபத்தாக அனிபத்தாக ச. சோ நிபத்தம்னு ஒரு ஒரு கன்ஃபைன் டு அ சிச்சுவேஷன், அனிபத்தாக இந்த சிச்சுவேஷன் இல்லாத எல்லா சிச்சுவேஷன்லயும் புரிய முடியும். அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பீப்புளோட சபையில வந்து இது புரிஞ்சுக்கலையா மன்ஷா, தான் உபஹாசியதாம் ஆத்மன பரிஹரன் கஹா அதிசந்ததீத சச்சயதாஹ. ஒரு தான உபஹாசியதாம், அத வந்து கேலி செய்யக்கூடியவன், ஆத்மன பரிஹரன் தன்னையே விளக்கிற மாதிரி இருந்துண்டு, ஆத்மனஹ உபாசியதாம் பரிஹரன் எடுத்துக்கிறார். சோ தன்னைத்தானேயே ஒரு கேலிக்கு இடமாக ஆக்கிறான், ஆகிக்கு அவன் தன்னையே போட்டுக்கிறான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில. அதிசந்ததீத சச்சேதாக, அதை எந்த விதத்துல உங்களால விளக்க முடியும், ஒரு சச்சேதாக சகிருதயன்னு ஒருத்தன் இருந்தான்னா இதெல்லாம் அனுபவ விஷயத்துல அவன் பார்த்திருக்கணும் இல்லையோ, இது இல்லைன்னு எப்படி ஒதுக்க முடியும், எங்கெம்மங்கிறது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். இப்ப வந்து பூர்வபக்ஷி தார்க்கிகனோட பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறது இங்க. ப்ரூயாத் அப்படின்னா அந்யஹா ப்ரூயாத், சில சமயம் ஒருத்தன் பேசலாம் இருக்க, என்ன பேசலாம், அஸ்தி அதிசந்தான அவசரஹா, இத விளக்கக்கூடிய ஒரு அவசரம்ங்கிறது இருக்கு, அதாவது வியங்கியத்தை நான் வெஞ்சகத்துவம்ங்கிற விஷயத்த நான் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா
எங்க ஆத்துல வந்து நாங்க அனுமானம்னு ஒன்னு ஒத்துருக்கோம். அந்த அனுமீதிங்கிறதுல லிங்கத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ புகைய பார்த்துட்டு இந்த டிஸ்கஷன் எப்படி போறதுன்னா, புகைய பாக்குறேன், புகைய பார்த்த உடனே அங்க இல்லாத விஷயம், என் கண்ணுக்கு தெரியாத விஷயம் வன்னி அக்னிய நான் வந்து தீர்மானம் கமகம். அப்போ இந்த தூமம் எனக்கு கமகம்மா ஆகிறது, அது தெரிவிக்கும் வஸ்துவாக ஆகிறது. அப்போ அதுக்கு தெரிவிக்கும் தன்மைங்கிறது இருக்கோ இல்லையோ, கமகத்துவம்ங்கிறது அதுல இருக்கு. இப்போ உங்க மதத்துல நீங்க என்ன சொல்ற துவனிய பத்தி, ஒரு சப்தம் வந்து பிரமன சொன்னா எனக்கு அது மா பிரமன காமிக்கிறது. அப்போ பிரமங்கிற வார்த்தை வெஞ்சகம்னு சொல்றேன், எதுக்காக வெஞ்சகம்னு சொல்லணும், லிங்கத்துவம்னு சொல்லிட்டு போங்கோளே, அது ஹேத்துவா இருக்குன்னு சொல்லிட்டு போங்கோளே, ஹேது ஹேதுவர் பாவம் அங்க இருந்துடுறது. அப்ப எனக்கு அனுமதி தானே அந்த இடத்துலன்னு கேக்குறேன், கரெக்ட் தானே? எதுக்கு? ஆமா, அனுமானத்தை நீங்க ஒத்துங்கோளே, வை யூ சே இட் இஸ் வெஞ்சகம்னு. ஆமா, லக்ஷணா இதெல்லாம் சரி, வாச்சகத்துவம் இல்ல புரியறது, லக்ஷணம் இல்ல புரியறது, நோ ப்ராப்ளம். ஆனா எனக்கு வந்து கமகம் ஆர் லிங்கம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, ஹேத்துன்னு ஒண்ணு சொல்றேனோ இல்லையோ, லிங்கம்னாலே தெரிவிக்க கூடியதுங்கிறார் சூச்சை. லிங்கம்னா ஹேத்துஹு, சூச்சிப்பிக்கிறது, அதுதான் சூச்சகம் அப்படிங்கிறார். ஆல் ஆர் கமகம், அதுதானே உங்க வியஞ்சகம், அதே வேலையை தானே பண்ணிட்டு போறது இருக்குன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, வெஞ்சகத்துவம் சப்தானாம் கமகத்துவம், வெஞ்சகத்துவம்னு சப்தத்துக்கு சொல்றதுங்கிறது வெறும் கமகத்துவம் தானே. அது கமகஹான கமயதி, அர்த்தம் கமயதி, தஸ்மாத் சப்தா கமகஹ, ஒரு அர்த்தத்தை தெரிவிக்க கூடியது. வாச்சகத்துவம்னா டைரக்ட் மீனிங், கமகத்துவம்ங்கறதே இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிற சாமர்த்தியம் கொண்டதாக இருக்கு அப்படிங்கிற தச்ச. அதுவும் லிங்கத்துவம், அதுதான் லிங்கத்துவம். எங்க மதத்துல லிங்கம்னு சொன்னேன்னா ஹேத்து, ஹேத்துவாக இருக்கும் தன்மை தானே அது. அதச்ச வியங்கிய பிரதீதிஹி லிங்கி பிரதீதிஹி, லிங்கி லிங்கிங்கிறச்சே சாத்தியம், வன்னி வியங்கியம்ங்கிறது தான் எனக்கு லிங்கின்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற இந்த லிங்கத்தை கொண்டது தானே. எங்கெங்கெல்லாம் நான் தூமத்தை பாக்குறேனோ அங்க வன்னிய பாத்துட்டு போறேனே, அந்த மாதிரி இந்த சப்தத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போறேனே. எங்க பிரமா வர்றதோ அதுதான் அங்க சொல்ல முடியாதுங்கிற. யோசிச்சு பார்த்தேன்னா, ஒரு சப்தத்துக்கு இந்த மாதிரிதான் அர்த்தத்தை கன்வே பண்ண முடியுங்கிறத தீர்மானம் பண்ண முடியலையே, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்க போறது. ஆமா இல்லையா, போட்டேன்னா அந்த இடத்த மாபிரமன் வராது, வராதே. ஆமா, இது இப்ப இந்த பிரம்மா பிரம்மாங்கிற அர்த்தத்துக்கு வந்து அர்த்தம் வந்துடும், அவ போய் காமுக்கன்ட்ட போய் நீ அங்க இருந்துட்டு நான் வரேங்கிறேன், மாபிரமன் வருது. இதே இந்த பிரம்மாவத்துக்கு வேற எங்க போட்டான்னு ஒரு காமுக்கன் சொல்ற, அவளோட லவர்கிட்ட வந்து நீ அங்க போய் சுத்தின்று நான் வரேன் அப்படிங்கிறா. அப்ப என்ன அர்த்தம் அங்க, நீ இருந்தானே அர்த்தம், அங்க சுத்தின்று இருந்தானே அர்த்தம், இவன்ட்ட வந்து சொல்றச்சே மா பிரமன் தானே அர்த்தம். அப்ப ரெண்டு பேர் இருக்கான்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி தானே புரிஞ்சுக்க போறாங்க, அது பதில்ல வரப்போறது. கேள்வி இன்னும் முடியல. நீங்களும் விவகாரம் பண்றேன், அதே தானே, தனியா ஒண்ணும் வெங்கிய வெஞ்சகம்னு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. ஏதது அவசியமேவ போத்தவ்யம் யஸ்மாத் அபிப்ராய அபேக்ஷயா வியஞ்சகத்துவம் இதானீமேவ த்வயா பிரதிபாதிதம் வக்ர அபிப்ராயஸ்ச அனுமேய ரூபஹா ஏவ. நீ எதானே இப்ப ஓவாயால நுணனும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி, நீதான் வக்தாவனுடைய அபிப்ராயத்துக்கு ஏத்த மாதிரி வியஞ்சகத்துவம் மாற போறதுன்னு சொன்னியோ இல்லையோ, வக்ரு அபிப்ராய அபேக்ஷம்னு தானே நீ சொன்ன. ஓ த்வயா பிரதிபாதிதம், உன்னாலேயே சொல்லப்பட்டது அந்த வக்ரு அபிப்ராயம்ங்கிறது என்ன, எனக்கு அனுமேயம் பலதரம் நான் வந்து ஊகிச்சு சொல்றேனோ இல்லையோ,
அது அனுமானம். சோ அனுமேய ரூபகான அனுமானத்தினால் அடையப்பெறுகின்றதாக இருக்கும் வக்திரு அபிப்பிராயம், அதை நீயும் டினை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி இங்க வந்து கேள்வியை எழுப்புறான். எங்க அனுமதியில உன்னோடது சேர்த்து விடுறேனே. இப்ப வந்து எப்படி சொல்ல போறாருன்னா, அதாவது இந்த சண்டகாரங்கால விழுற மாதிரி முதல்ல வந்து கரெக்ட் நீ சொல்றதுதான் கரெக்ட், லிங்கத்துவம்னு நீ சொல்லணும்னு சொல்லிட்டு போ. ஆனா நான் சொல்ற லிங்கத்துவம்ங்கிறது என்னங்கறத நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு வர. வாட் ஹி சேஸ் இஸ் நாமன்க்ளேச்சர் நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, என்னோட வியஞ்சகத்துவம்ங்கிற வேர்டை தான் நீ யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, லிங்கத்துவம்னு யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஃபார் மை லிங்கத்துவம், அதை நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற. நீ என்ன பேர் வேணா அந்த வெஞ்சத்துக்கு குடுத்துக்கோ, டசன்ட் மேட்டர். ஆமா, எந்த ரோஸ்க்கு நீ என்ன பேர் கொடுத்தாலும் ரோஸ் 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 பை எனி अदर நேம் வுட் ஸ்மெல் ஆஸ் ஸ்வீட். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஆனா வாட் இஸ் தட்ங்கறத நான் குவாலிஃபை பண்றேன்ங்க. ஓ அண்டர்ஸ்டாண்ட். ஆ இல்லையா, சோ அத்ர உச்சியதே இது பதில் வருதுங்க. நனு ஏவமபி யதி நாம ஸ்யாத் தன் தத்கிம் நகா சின்னம், எங்களுக்கு என்ன கெடுதல் வந்துருத்து இந்த மாதிரி நீ சொன்னா. வெஞ்சகம்ங்கிறது லிங்கத்துவம் அண்ட் வக்திரு அபிப்பிராயம்ங்கிறது தான் அனுமேயம் அப்படின்னு சொன்னேன்னா எங்களுக்கு ஒன்னும் பாதகம் இல்ல. நகா கிம் சின்னம், எங்களுக்கு என்ன உடஞ்சு போயிடுது. வாசகத்துவ குணவருத்தி வதிரிக்தா வியஞ்சகத்துவ லக்ஷணா சப்த வியாபாரா அஸ்தி. வாசகத்துவம் குணவருத்தின்னு லக்ஷணா, இத காட்டிலும் வேறுபட்டதாக வியஞ்சகத்துவம்னு சப்தத்தினுடைய ஒரு வியாபாரம் இருக்கு. இது அஸ்மாபிஹி அபியுபகதம், நாங்க ஒத்துன்றிருக்கோம். அஸ்யச்ச ஏவமபி ந காசித் க்ஷதிஹி, இந்த மாதிரி நீ அத சொன்னா கூட எங்களுக்கு ஒன்னும் பாதகம் இல்ல. தத்தி வியஞ்சகத்துவம் லிங்கத்துவம் அஸ்து அந்யத்வா, லிங்கத்துவம்னு நீ சொல்லிட்டு சொல்லிட்டு போ, இன்னொருத்தர் வேற ஒரு பேரை சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு போகட்டும். வாச்சியத்துவம் வாச்சகத்துவம் லக்ஷகத்துவம், இத காட்டிலும் தனியா நீ வியஞ்சகத்துவம்னு உன்னை ஒத்துக்கிறியோ இல்லையோ, அது போற எனக்குங்கிற. The name can be anything else. சர்வதா பிரசித்த சாப்த பிரகார விலக்ஷணத்துவம், பிரசித்தமா முக்கியார்த்தத்துவ தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சாப்த பிரகாரம்னு அபிதா, அந்த அபிதாவை காட்டிலும் விலக்ஷணத்துவம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு சப்த வியாபார விஷயத்துவம் ச தஸ்ய அஸ்தி இதி நாஸ்தி ஆவயோகோ விவாதா. முக்கியார்த்தத்தை காட்டிலும் வேறையா ஒரு ஒரு விஷயம் இருக்கு அந்த சப்தத்துக்குங்கிறதுல எனக்கும் உனக்கும் இப்ப விவாதம் இல்லையோ இல்லையோ. ந புனரயம் பரமார்த்தா எது வியஞ்சகத்துவம் லிங்கத்துவமேவ சர்வத்ர வியங்கப் பிரதீதிஷ்ட லிங்கி பிரதீதிஹி ஏவ இது. இப்ப எங்க பிரச்சனை நமக்கு அப்படின்னா, இந்த நச்ச அயம் பரமார்த்தாக்கு அப்புறம் இருக்கோ இல்லையோ, வியஞ்சகத்துவம் லிங்கித்துவம் ஏவ சர்வத்ர வியங்கிய பிரதீதிஷ்ட லிங்கி பிரதீதிஹி இது ந அயம் பரமார்த்தகாங்கிறத பின்னாடி போட்டுக்கணும். நீ இந்த ஒரு விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேங்கிறார், இது பொய், எது பொய், பரமார்த்தகான உண்மை இது இல்ல, அதுதான் வந்து வசத்தியான அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிற. அது என்ன அப்படின்னா, வியஞ்சகத்துவம் தான் லிங்கத்துவம்ங்கிறது எல்லா இடத்துலயும் கிடையாது. ஏன்னா வியங்கிய பிரதீதிஹி தான் லிங்கி பிரதீதிஹிங்கிறது கிடையாதுங்கிற. இப்ப நம்ம சொன்னோமே பிரமங்கிற இடத்துல பிரமங்கிற வேர்டு தூமத்திலேருந்து நான் வன்னிய மாத்திரம் தானே நான் வந்து அனுமானம் பண்ண முடியும். கண்ணிய வஸ்துவா வன்னி தானே இருக்க முடியும் அந்த ஸ்மோக்குக்கு, என்ன இருக்க முடியும் வேற அந்த இடத்துல. சோ இட் இஸ் எட்டர்னலி கனெக்டட் தானே, எத்த எத்திர தூமகா தத்திர வன்னிகிங்கிற ஒரு விஷயத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம அதை பாக்குறோமோ அது வேணுமோ இல்லையோ நமக்கு, அந்த ஒரு வியாப்தி இருந்தா தானே நீ கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு வியாப்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. அதனால அனுமேய வஸ்து வெங்கியமா தெரியற அர்த்தம் இருக்கே, அந்த வெங்கியமா தெரியற அர்த்தம் தான் அனுமேய வஸ்துன்னு கிடையாது. ந புனரயம் பரமார்த்தா அந்த பக்னிக்கும் அந்த புகைக்கும் சம்பந்தம் இல்லை இதுல.
அது அது இருந்தா தான் அது இருக்குன்னு அங்க அந்த பாயிண்ட் ஆஃப் இதுல இஃப் தேர் இஸ் நோ புகை தேர் இஸ் நோ இது இல்ல தேர் இஸ் நோ வன்னி இல்லைன்னா புகை இருக்க சொல்லிட்டு நெருப்புல என்ன புகை கிடையாது புகை கிடையாது எங்க புகை இருக்கோ அந்த மாதிரி கிடையாது டைம் நெருப்பு இருக்கலாம் அப்படின்னு அங்க இது இட்ஸ் இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தர்க்கத்துல வந்து அத வியாப்தின்னு சொல்லுவோம் எத்திர எத்திர வன்னிஹி தத்ர எத்திர எத்திர தூமஹா தத்ர வன்னிஹி எத்திர எத்திர வன்யபாவஹ தத்ர தூமாபாவஹ அப்படின்னு வியாப்தி சொல்றோம் அந்த மாதிரி வியாப்தி இங்க நம்ம வந்து சொல்ல முடியாதுங்கிற எப்படி சொல்ல முடியும் அதுக்காக எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொருத்தனுடைய சகிருதி எனக்கு அந்த அர்த்தம் புரியலையேங்கிறாரு சில பேரு சம்பே நம்ம சொன்னப்புறம்தான் வாழ்க்கைய புரியுது ஐயோ இப்படி ஒரு அர்த்தமா அப்படின்னு நம்ம சாதாரணமாவே நம்ம ஆப்பிள் பேசும் போது கூட சில சமயம் இட் ஹேப்பன்ஸ் ஐயோ இப்படி ஒரு அர்த்தமா அப்படின்னு நம்மளே வி ஃபீல் எத்தனையோ அபியாசங்கள் வேண்டிருக்கு எத்தனையோ பழக்கங்கள் வேண்டிருக்கு ஆனா தூமத்துக்கும் அக்னிக்கும் உண்டான சம்பந்தத்தை ஒரு குழந்தை கூட சித்தையே அஸ்மதுத்தம் அனு உதித்தம் துவயா உன்னுடைய பட்சத்தை சித்திக்கிறதுக்காக நீ வந்து நான் சொன்ன விஷயத்த நீ வெறுமனா வந்து ரிபீட் பண்ணிருக்க என்னன்னு துவயா இந்த இடத்துல ஓபன் கோட்ஸ் மாதிரி வத்ரபிப்ராயஸ்ய வியங்கியத்வேன அபியுபகமாது தத் பிரகாசனே சப்தானாம் லிங்கத்வமேவ இதி அத நான் சொன்னதுதான் வத்ர அபிப்ராயத்தினுடைய வியங்கியத்வேன அந்த வக்ர அபிப்பிராயமானது வியங்கியார்த்தமாக இருக்கும் தன்மையின் காரணமாக அதுதானே பக்தாவனுடைய ஒரு அபிப்பிராயம் தானே வியங்கியார்த்தம் அந்த வியங்கியார்த்தமா அதை ஒத்துக்கரிச்சு அதை பிரகாசப்படுத்துற சப்தங்களுக்கு வந்து லிங்கத்துவம்னு சொல்றேன் ஓகே ஹேதுவாக இருக்கும் தன்மை நீ சொன்னா கூட இருக்கு கரெக்ட் ததேதது யதா அஸ்மாபிஹி அபிஹிதம் தத் விபஜ்யம் பிரதிபாத்தியதே ஸ்ருயதம் நான் எந்த கண்ணோட்டத்துல சொன்னே அத அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் நீ உடனே குதிக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த தார்க்கிகன்ட்ட சொல்றான் அதாவது பக்திராபிப்பிராயத்தை வந்து தெரிவிக்கிறது சப்தம் அதனால சப்தமானது லிங்கத்துவம்னு ஒத்துக்கோங்க ஓகே நோ ப்ராப்ளம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீ சொல்ற மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அனுமேயாகும் பிரதிபாத்தியாகும் வித்தியாசம் இருக்குங்கிற வியங்கியமா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கே அந்த வியங்கிய விஷயம்ங்கிறது ரெண்டு வகைப்படுறது ஸ்ருயதாம் விஷயா சப்தானாம் சப்தத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்கு அனுமேயா பிரதிபாத்தியா ச தத்ர அனுமேயாங்கிறது விவக்ஷா லக்ஷணா விவக்தா சொல்ல விரும்புகின்ற விஷயம் தான் உங்களுக்கு வியங்கியம் அனுமேயம் விவக்ஷாச்ச சப்தஸ்வரூப பிரகாசன இச்சா சப்தத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது சப்தேன அர்த்த பிரகாசன இச்சா இந்த இதை முழுக்க நீங்க வந்து போட்டுக்கோங்க அதாவது சப்தங்க உங்களுக்கு வந்து அனுமேயத்துக்கும் பிரதிபாதி தார்க்கிகனுக்கு வந்து தார்க்கிகனுக்கும் நம்ம வியஞ்சனாவிருத்தி துவனிகாரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு செக்ஷன் இன்னைக்கு பண்ற கிளாஸ் இருக்கு பாருங்க இதுவும் அடுத்ததும் தொடரும் அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் அப்பதான் அனுமேயார்த்தமா இல்லையா அப்படிங்கறத வந்து ஆர்கியூ பண்ற விஷயம் இட் இஸ் பிட்வீன் தார்க்கிகன் அண்ட் சப்தங்களினுடைய விஷயம்ங்கிறது ரெண்டு வகைப்படுறது ஒண்ணு அனுமேயம் அதுல அனுமேயம் எடுத்துட்டோம்னா அனுமானம் பண்றது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது விவக்ஷா லட்சணா ஒரு வக்தா என்னத்தை பேசணும்னு ஆசைப்படுறானோ அது வக்தா என்ன பேச ஆசைப்படலாம் நான் சொல்ற வார்த்தைக்கு இவன் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம் இல்ல நான் சொல்ற வார்த்தையே புரிஞ்சுக்கணும் அப்படியும் இருக்கலாம் சோ சப்த ஸ்வரூப பிரகாசன இச்சா சப்த ஸ்வரூபம் நான் சொல்ற வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தது அடுத்தது இப்ப விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபுன்னு நான் சொல்லித்தரேன்னா ஜஸ்ட் அந்த வார்த்தைய புரிஞ்சுட்டு விஸ்வம்னு பிரிச்சுக்கணும் விஷ்ணுன்னு பிரிச்சுக்கணும்
அத மாத்திரம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் புரிய கேட்க போறது இல்ல நான் இங்க இல்லையா, அது வந்து வெறும் ஒரு ரெசிடேஷனுக்கு சொல்லி தருது. அதுதான் சப்த ஸ்வரூப பிரகாசன இச்சா. வெறும் இந்த வார்த்தைக்கு அடுத்தது இந்த வார்த்தைங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சப்தேன அர்த்த பிரகாசன இச்சானா, நான் சொல்ற விஷயத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க ஒரு ஆசை. சோ பக்தி இச்சாங்கிறது ரெண்டு வகைப்படுறது. எய்தர் சப்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அல்லது சப்தத்தினால் அர்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டும். அங்கம் அது வந்து சப்த வியவகாரத்தினுடைய ஒரு ஒரு கேட்டகரியில வராது. ஆத்யா அது வெறும் பிரயோகத்துக்கு உண்டான விஷயம், அவ்வளவுதான். சாப்த போதம் தெரியணும். இப்ப ஒரு பத்து தடவை வந்து கௌஹூ கௌஹூ கௌஹூன்னு நான் மாட்ட காமிச்சேன்னா, கௌஹூங்கிற சப்தம் இஸ் ஈக்வல் டு இந்த பதம் அப்படிங்கறத சொல்லி தர்றது, அவ்வளவுதான். இட் இஸ் நத்திங் எல்ஸ். ஒரு குழந்தைக்கு சொல்லி தர்ற மாதிரி அந்த சப்த ஸ்வரூப பிரகாசனம் நம்ம எப்படி சொல்லி தரோம், அதுக்கு ஒண்ணும் அர்த்தம் புரிய போறது இல்லையே. அதெல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த வேர்டை யூஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுதான் அதுக்கு அர்த்தம்னு அது புரிஞ்சுக்கிறது அப்புறமா. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் இட் வில் ஜஸ்ட் ஒரு கிளிப்புள்ள மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த குழந்தைக்குமே வேண்டாம்னு அப்படி சொன்னா வேண்டாங்கிறதுக்கு எப்படி தெரியுது? அது நம்ம சொல்ல சொல்ல அது ஒரு தானே ஏதாவது பால் வேணுமானா அப்படிங்கிற எப்படி அதுக்கு அந்த பிகாஸ் ஆஃப் தட் ரிப்பிடேஷன் அபியாசத்தினால புரியுது. ஆத்யா ந சாப்த வியவகார அங்கம்னு, சாப்தம்னா அபிதாவிருத்திங்கிற அர்த்தத்துல அது சாப்த ஜானம் ஜனயித்தும் வியவசதி, அதாவது அதுக்கு சப்த ஜானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடையாது. வெறும் சப்தம் தெரியும், சப்தத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தத்தை தெரிவிக்கிற சாமர்த்தியம் கிடையாது. சாஹி பிராணித்வ மாத்திர பிரதிபத்தி பலா, பிராணித்வம் அப்படிங்கறச்சு அந்த அந்த வெறும் இட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் ஜஸ்ட் ஒரு ஒரு அந்த வேர்டினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். வேர்டினுடைய ஸ்வரூபம் தான் தெரியுமே தவிர வேர்ட்ல இருந்து ஒரு வர அர்த்தம் தெரிய போறது இல்லை, தெரியாது. த்விதியா எடுத்துட்டோம்னா, த்விதியா தூ சப்த விசேஷ அவதாரண அவசிதவ்ய அவசித வியவஹிதா அபி சப்த கரண வியவஹார நிபந்தனம். ரெண்டாவது எடுத்துட்டோம்னா, சப்தேன அர்த்த பிரகாசன இச்சாங்கிறது எப்படி இருக்கு? ஒரு சப்த விசேஷம், அந்த சப்த விசேஷ அவதாரணா, அந்த சப்தத்தினால இதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறோம். நாலு தடவை சொன்னதுக்கு அப்புறமா இந்த கௌஹூங்கிறதுக்கு இந்த மாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம், அதோட நிக்கிறது. சோ சப்தம்ங்கிறது தேவை, கௌஹூங்கிறது தேவை. சப்தகரண வியவஹார நிபந்தனம்னு இட் இஸ் பவுண்ட் பை ஏ சப்த வியவஹாரம் அ வேர்டு. வேர்டு இல்லைன்னா நம்ம வந்து கௌஹுங்கிறது ஒரு புரிஞ்சுக்க போறது இல்லை. அத அதனால சப்தத்தினால அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம். இதுதான் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வக்துவனுடைய இச்சாங்கிறது. தே தூ துவே அபி அனுமேயா சப்தானாம் விஷயா, இது ரெண்டுமே சப்தத்திலிருந்து அனுமானம் பண்ணப்படுகின்றதாக இருக்கு. சோ அனுமேயா விஷயான்னு சொல்றோம். வக்தாவனுடைய இச்சா சப்த ஸ்வரூபமாக இருக்கட்டும் இல்ல சப்தேனா அர்த்த பிரகாசமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அனுமேயம்தான். இப்ப பிரதிபாத்தியான்னு எடுத்துக்கிறோமே, பிரதிபாத்தியஸ்து பிரயோக்துஹு அர்த்த பிரதிபாதன சமீகா விஷயீகிருதா அர்த்தா, இது வந்து ஒரு இந்த பிரயோக்தா சப்தத்தை உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்படுறவா, அர்த்தத்தை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டு அத வந்து விஷயமாக வச்சுட்டு இருக்கான். இருக்கு அதுக்கு இல்ல, ஐம் ஜஸ்ட் அந்த மீனிங்க பாத்துட்டு இருக்கேன். ஓகே, சமீஹா பிரதிபாதன சமீஹா. சோ பிரயோக்துஹு அர்த்த பிரதிபாதன, பிரயோக்து ஒரு சப்தத்தை தெரிவிக்க கூடியவன் உபயோகப்படுத்துபவன், அர்த்தத்தை தெரிவிக்கிறது அர்த்த பிரதிபாதன சமீஹா இச்சா, அதுக்கு விஷயீகிருதா அத வந்து விஷயமாக வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் தான் பிரதிபாத்தியம். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேனோ
அது மாத்திரம் இல்ல அபிஷயே கிருதகாம் இருக்கணும். விஷயே கிருதகா வரக்கூடாது இந்த இடத்துல. ஒரு நிமிஷம் சமீக ஆபிஷேகத்தேகா இருக்கும். அபிஷயே கிருதகா தான் இருக்கணும். சமீக அபிஷேகத்தேகாவது சமீக அபிஷேகே கிருதா. ஏன்னா பக்தாவினுடைய இச்சா மாத்திரம் அங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. ஏன்னா சகி இப்ப அந்த கசிவான பவதி ரோஷோ திருஷ்டா பிரியாயாக சுப்ரண மதரம் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க. அதுலதான் அந்த சகி வந்து சொல்றச்சே ஹர் விஷ் இஸ் ஒன்லி டு ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரெண்ட். மத்தவாளுக்கெல்லாம் என்னென்னலாம் எங்கேயும் வருதோ அதெல்லாம் அவளுடைய மனசுல இல்லாம இருக்கக்கூடிய பக்தாவினுடைய பக்தாவினுடைய இச்சாவ விஷயமா ஆகல அந்த இடத்துல. என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ அது வேற ஆச்சு. என் சஹிருதயனுக்கு என் மனசுக்கு என்ன புரியறதோ அது வேற. அதனால பிரதிபாத்யா அறியப்படுகின்றதுங்கிறது ரெண்டு வகைப்படுறது. சச்ச த்விவிதா வாச்சியா வியங்கியஸ்ச அப்படிங்கிறது.